வணக்கம். எவ்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். மடுசீமை வர்த்தகர்களுக்கு செந்தில் தொண்டமானின் தலையீட்டினால் தீர்ப்பு. லுணுகலை பிரேசபைக்கு உட்பட்ட மடுசீமை நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையத்தில் மாதாந்தம் கட்டப்படும் வாடகை கட்டணம் 1450 ரூபாவிலிருந்து 4500 ரூபா அதிகரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் வர்த்தகர்களால் பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்பு செயலாளரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவருமான செந்தல் தொண்டமானின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து அவரது தலையீட்டினால் வர்த்தகர்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. மடுசீமை நகரத்தில் உள்ள 10 வர்த்தக நிலையங்களும் மாதாந்தம் 1450 ரூபாய் வீதம் வாடகையாக லுணுகலை பிரேசபையினால் அறுபட்டு வந்தது. இந்த நிலையில் திடீரென வாடகை கட்டணம் 4500 ரூபாவாக பிரேசபையினால் அதிகரிக்கப்பட்டதனால் வர்த்தகர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டனர். செந்தில் தொண்டமானின் இந்த உடனடி தலையீட்டினால் மீண்டும் வர்த்தகர்களிடம் பழைய கட்டணத்தை அறவிடும் என்று உறுதிப்படுத்திய கடிதத்தை லுணுகலை பிரேசபையின் தலைவர் செந்தில் தொண்டமான் அனுப்பி வைத்துள்ளார். 2 தடுப்பூசிகளை பெற்ற வைத்தியருக்கு வைரஸ் தொற்று. மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளரும் முன்னாள் சுகாதார அமைச்சின் பேச்சாளருமான பண்டாராவுக்கு வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் முதல் சுற்றில் எஸ்டா செனகா தடுப்பூசியும் 2வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியையும் பெற்றவர். இந்த நிலையில் தொற்று உறுதியாகியதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 500,000-க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தி இலங்கை சாதனை. ஒரே நாளில் 500,000-க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தி இலங்கை சாதனை படைத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டியுள்ளது. இலங்கையில் வைரசுக்கு எதிராக 515,830 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த மைக்கேலை எட்டிய சுகாதார அமைச்சகம் மற்றும் அரசாங்கத்துக்கு உலக சுகாதார அமைப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஒரே நாளில் 500,000-க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி 1,00,000 ரூபாய் மோசடி. கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 31,00,000 ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேகத்தில் 2 பேர் கண்டி விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தகவலை போலீஸ் பேச்சாளர் அயித்ரோகன அறிவித்திருக்கின்றார். குறித்த சந்தேக நபர்கள் தமது வசிப்பிடங்களாக பிரதனை, யாலகல, நீர்கொழம்பு, முருத்தாவா என்ற வெவ்வேறு முகவரிகளை வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் 55 வயது மற்றும் 26 வயதுடைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கண்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் 7 வரை விளக்கமுறையில் வைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை கண்டி விசேட குற்ற விசாரணை பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் அறிவித்திருக்கின்றார். கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் வெளிநாட்டு பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை. கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் வெளிநாட்டு பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் அறிவித்துள்ளனர். வெள்ளவத்தை போலீசாருக்கு கிடைக்கப்பெற தகவலை அடுத்து போலீஸ் உத்தியோகர் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணையை மேற்கொண்டனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ரிசார்ட் பதுதீன் வீட்டில் பணிபுரிந்த 7 யுவதிகளிடம் வாக்குமூலம். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் வீட்டில் பணிப்பெண்களாக பணியாற்றிய 11 யுவதிகளிடம் 7 பேரிடம் இதுவரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் ஈசாலினி உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் இனி இவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. போலீசாரின் தகவலின்படி அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட வீட்டில் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் பம்பலப்பட்டி பகுதியில் நடந்த ரயில் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். மற்றொரு பெண் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் என்று போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன. ரிசார்ட் பகுதியின் வீட்டில் பணிபுரிந்த அனைத்து பெண்களும் டயகம மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. 4 தமிழ் அரசியல் கைதிகள் நீதிமன்றத்தின் ஊடாக விடுதலை. பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 4 பேர் தமது வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் நிரபராதிகள் என்று இனங்காணப்பட்டதை அடுத்து இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த விடயம் தொடர்பாக குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செய்தி குறிப்பில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நடேசன் தர்மராசா, பவுனியாவைச் சேர்ந்த யோசப் செபஸ்டியான், கிளிநொச்சியைச் சேர்ந்த நடராசா சர்வேஸ்வரன் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் ஆகியோரை விடுதலை செய்யப்பட்டவர்கள் ஆவார்கள். இவர்களில் நடேசன் தர்மராசா தனது ஒரு வருட புனர்வாழ்வை முடித்து இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த சமயம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 2013 ஆண்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். அவருடன் யோசப் செபஸ்டியான் என்பவரும் கைது செய்யப்பட்டு இருவரும் கடந்த 2018 ஆண்டு பவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் வழக்கு விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் பவுனியா மேல் நீதிமன்றத்தினால் நிரபராதிகள் என்று இனம் காணப்பட்டதை அடுத்து 8 வருடங்களின் பின்னர் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். வவுனியாவில் வெள்ளைவானில் பெண்ணொருவரை கடத்தி நகை பறிப்பு சந்தேக நபர் கைது. வவுனியா கோவில் குளம் வவுனியா ஆலயத்துக்கு சென்றுவிட்டு வீடு நோக்கி நடந்து சென்ற பெண்மணி ஒருவரை கடத்த முயன்ற வெள்ளைவானில் கடத்திச் சென்ற அவர் அணிந்திருந்த தங்க நகையை திருடிவிட்டு பெண்மணியை இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ள குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு வரும் மக்கள் தடுப்பூசிகளை பெற்றவர்கள் என்று உறுதிப்படுத்தும் அட்டையை வைத்திருப்பது கட்டாயம் ஆகின்றது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு விசேட பணிப்புரை விடுத்துள்ளார். தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டிருந்த போதும் அவற்றை பெற்றுக்கொள்ளாதவர்கள் குறித்து விசாரணை செய்வதும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து வைரஸ் ஒழிப்பு விசேட குழுவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. நோய் பரவை தடுக்கும் வகையில் செயற்படுத்தும் தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக்கொள்வதும் மக்களின் கடமையாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் அரச நிறுவனங்கள், பொது இடங்கள், வருகை தரும் மக்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் அட்டையை தம்பசம் வைத்திருப்பதை கட்டாயமாக்குவது குறித்து வைரஸ் குழு கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் 3 பேருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தலா 10 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிப்பு. கடந்த இங்கிலாந்து கிரிக்கெட் சுற்று தொடரின் போது ஒழுக்கம் மீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட 3 கிரிக்கெட் வீரர்களுக்கு போட்டித் தடை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தனுஷ், குணதிலக, நெரோசா, திக்வெல மற்றும் ஹொசல் மெந்திஸ் ஆகிய 3 பேருக்கும் இவ்வாறு போட்டுத் தடை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த 3 பேருக்கும் தலா 10 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த 3 பேரும் 1 வருட காலம் சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் 6 மாத காலம் உள்நாட்டு போட்டிகளில் விளையாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொழிலுக்காக வெளிநாடு செல்பவர்களின் விசேட கவனத்திற்கு. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டு வேலைக்கு செல்கின்ற இளைஞர்கள் தடுப்பூசி வழங்கும் பணி நரியன்பட்டிய இராணுவ வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வலைத்தளம் ஊடாக பதிவுகள் மேற்கொள்ள முடியும். இந்த தடுப்பூசியின் முதல் தினத்தன்று மேல் மாகாணத்தின் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து அதற்கான ஆவணங்கள் பூர்த்தி செய்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்று கைத்தொழில் அமைச்சர் நிமார் சிறிபால செல்வா அறிவித்திருக்கின்றார். சகல அரச ஊழியர்களும் 2ஆம் தேதி வேலைக்கு போக வேண்டும். வைரஸ் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து அரச ஊழியர்களும் வழமை போன்று சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளார்கள். இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் தடுப்பூசிகள் ஏற்ற வேண்டிய மக்கள் தொகையில் அதிக சதவீதமானவர்களுக்கு இதுவரை தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான அரச ஊழியர்கள் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளமையினால் அரச சேவையில் வழமை போன்று முன்னெடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பல்டி அடிக்கப் புகுந்தார் ராஜித. தேவைப்பட்டால் வேறு கட்சிக்கு செல்வேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அறிவித்திருக்கின்றார். ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அரசியல் கட்சி என்பதை விட கொள்கையே முக்கியம் என்றும் ராஜித சேனாரத்ன அறிவித்திருக்கின்றார். இறக்குவானையில் கண்டுபிடிக்கப்பட்ட 80 கிலோ நீல ரத்தினக்கல் சீனாவுக்கு செல்கின்றது 50 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதி. வீரசேகரவின் பொறுப்பிலிருந்த நிறுவனங்கள் பறிப்பு.
அமைச்சர் சரத் வீரசேகரவின் பொறுப்பில் கீழிருந்த சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பல்துறை அபிவிருத்தி விசேட செயலணிகள் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளார். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அண்மை காலமாக சிலரது அமைச்சு பொறுப்புகள் இவ்வாறு மாற்றப்படுகின்றன. அதேவேளை பிமல் வீரவன்சவிடமிருந்து லாபமீட்டிக் கொண்டிருந்த நிறுவனம் அபகரிக்கப்பட்டதாக சர்ச்சைகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் பல முனைகளில் தனது குரலை பதிவு செய்யும் வகையில் கருத்துக்கள் வெளியிட்டு வரும் சரத் வீரசேகரிடமிருந்து இரண்டு நிறுவனங்கள் மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணப்பிள்ளை இயேசுரிலுக்கு எதிராக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரனூஸ் போலீசில் முறைப்பாடு. நன்றி.